ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். எப்போனா இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி தான் என்னால் சேர்க்க முடியல, சென்சார் பண்ணதுனால இல்லைனா நான் பண்ணியிருக்கேன். இதை கூட நான் எதுக்கு நான் அறிமுகப்பட்டேன்னு வச்சேன்னா, ஊருக்கு பயந்தோ எதுவும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் வரும், அதனாலேயே பயந்துக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி பேர் வச்சேன். இல்லை நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். இப்போ என்னென்னா எனக்கு இல்லை, யாருமே அங்கே இல்லை, எங்கள் அதான் சொல்கிறேன்னா எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அது ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்து நான் வச்சுருக்கேன், அது மாதிரி தைரியமாக யாராலுமே அங்கே பண்ண முடியல. படிக்கும் போது எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, நான் வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா என் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல, அதுக்குன்னு மேற்கொண்டு அந்த மாதிரி போக முடியல. நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனப்புறம் இது சம்மந்தமாக யாராவது வக்கீல் வந்து அணுகி இது ஒரு சட்டமாக வழக்காக போடலாம் அவங்க வச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சம்மதிப்பீங்களா, போய் ரிப்போர்ட் அனுப்புவீங்களா? நான் வந்து இதை வந்து சாட்சி சொல்லிக்கிறேன், சிம்பத்தி தேடி நான் போகவே விரும்பலை சார். எங்கள் அப்பாவோட இறப்பு கூட நான் போனேன், என்னால் போக முடியல, அவ்வளோதான். என் நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், என்னால் பண்ண முடியாத கேட்குறேன். அந்த அந்த எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பேசுகிறேன் அது பேசுனதுக்கு சொல்லலாமா தெரியல. நான் எங்கள் அப்பா இறப்பில் என்னை வந்து ஊரை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. நான் வந்தேன், வந்துட்டு எனக்கு உங்கள் உங்களெல்லாம் மீடியாவை கூட்டிகிட்டு தான் போகணும்னு நான் சென்னை வந்துட்டேன். இப்போ தான் நீங்கள் படத்தை பார்க்கும்போதே டேட் போட்டிருப்போம் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெடி பண்ண நான் பண்ணேன். வந்துட்டு நான் இங்கே வந்து உங்கள் மீடியாவெல்லாம் சில பேர்த்த பேசினேன், ஒரு பெரியவர் பேசினார், பெரிய மனுஷன் அவர் இங்கே தான் இருக்கார் சொல்லுங்கள், அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நீ என்னப்பா 20 வருஷமாக ஊரை விட்டு வந்துட்டேன், அவர் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் புத்திமதி சொல்லி இவனால் எவ்வளோ பொறுமையாக இருந்தால் அதே மாதிரி போயிடு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் சார் ஒன்றுமே பண்ண முடியல சார். எனக்கு அந்தளவுக்கு வந்து சட்ட நுணுக்கங்கள் எனக்கு தெரியலை, ஆனால் பண்ண முடியாது அப்படிங்கிற இது மட்டும் இருக்கேன். ஏன்னா நான் மட்டும் இதை முயற்சி பண்ணல, நான் படத்தை போட்டது 4 பேர் தான், அந்த 4 பேர் என்னை விட கொஞ்சம் படித்தவங்க முயற்சி பண்ணாங்க, பண்ண முடியலை. இந்த படம் எடுத்தப்பறம் மிரட்டல் ஏதாவது எதையும் சந்திக்கிறதுக்கே நான் எங்கள் அப்பா இறப்புக்கு நான் ஊருக்கு போனேன். இல்லை மிரட்டல் ஏதாவது வந்துருக்கேன் இல்லை இல்லை அதுதான் மிரட்டவே மாட்டாங்க சார். மிரட்டுறது எப்படி மிரட்டுவாங்கன்னா ஊருக்குல இந்த நீங்கள் இப்போ படத்தில் பார்த்த மாதிரி தான், நம்ம சொந்த பந்தத்தை வச்சு மட்டுமே நடத்துவாங்க, அவங்க டைரெக்டாக வந்து மிரட்டவே மாட்டாங்க. சொந்த பந்தத்தை முன்னாடி அவங்க முன்னாடி எங்கள் என் சொந்த பந்தத்தை முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க, அதனாலேயே அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யார் மேலே கேஸ் கொடுப்பீங்க நீங்கள் போனீங்க நம்ம சொல்கிறது அவங்க இந்த படத்தை அந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். சார் 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 உங்ககிட்ட ஒரு கேள்வி சார், சார் இந்த மாதிரியான எல்லா காலகட்டங்களையும் இந்த மாதிரியான ஸ்டோரி வந்துகிட்டே இருக்குது சார். எந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரும் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டுக்காங்க, என்ன காரணம்னு நினைக்கிறேன்? நீங்கள் கேட்குறதுடைய இன்னொரு வருஷன் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையை வச்சு படம் எடுக்கிறோம், பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஸ்டார் வரல, யாருன்னு நீங்கள் கேளுங்க. அது நீங்க ஸ்டாரை பார்த்து கேட்டிருந்தா நல்லா இருந்தது. நீங்க ஒரு ஸ்டார் போல நான் நடிக்கிறேன், நீங்க ஸ்டார் சொல்ல நட்சத்திரம் அல்ல, அடியன் நடிகன், நடிகனா இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட மிக அன்னைக்கு கூட என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்க ஒரு நெடிய திரைப்பயணம் அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது, என்னுடைய பயணம் நெடிய பயணம் அல்ல, இனிய பயணம். அதனால தான் நான் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க நட்சத்திரத்தை பார்த்து கேட்கணும். இன்னொன்று, எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, களம் ரொம்ப சரியா இருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்களில் வந்து நல்ல நல்ல ஒரு பாத்திரங்கள் செய்கிறதுக்கும் சேலஞ்சு டு பர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ரோல் இப்போது ஊர் கட்டுப்பாடாகவும் இருக்கணும், அவன் வாயில்லா பூச்சியாகவும் இருக்கணும், அடுத்தவங்ககிட்ட குமுறவும் செய்யணும், அது மாதிரி உள்ள விஷயங்கள் நடிகர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச் டு பர்ஃபார்ம். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் கந்தசாமிக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான், இந்த ஹீரோ பவன் சாரும் டைரக்டர் ரமேஷும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த டீம், அதாவது இதில் ஒரு லைன் வருது நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க, நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் நிலவாய் இருந்தவன், காங்கிரீட்டு காடுகளுக்கு இடையே இருந்தவர்கள் காங்கிரீட்டு காடுகளுக்கு இடையே அகதியாக வாழ்கிறான் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது.
இது இந்த வார்த்தை நங்குன்னு குத்துற மாதிரி இருந்தது எனக்கு. இதை கேட்ட உடனே தியேட்டர்ல ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன். நீங்க இன்னொரு தடவை ஒரு தடவை தனியார் இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்க உணர்ந்து பாருங்க. நட்சத்திரம் கூட்டங்களுக்கு நடுவே நிலவாக இருந்த நாம் எல்லாருமே கான்கிரீட் காடுகளுக்கு இடையே அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ உறவு எப்போ குறையுதுன்னா, உண்மை எப்போ குறையுதோ அப்போ உறவுகள் குறையும். எப்போ ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கக்கூடிய அந்யோன்யம் குறையுதோ அப்போ மனித நேயம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே அடிப்படை. ஸோ இந்த படத்தில் நான் பார்க்கறது ஒரு அற்புதமான மனித நேயத்தை நான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த டேரக்டருக்கும் ஹீரோ சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றி. சார் லாஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், லாஸ்ட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து சார்கிட்ட சொன்ன கதையை கேள்வி தான் சார் வைக்கிறேன். இப்போ காதல்னால ஒரு ஜாதி வந்து போகும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும்? நீங்கள் ஷார்ப்பாக கல்வியால் மட்டும்தான் அந்த ஜாதி வந்து போகும்னு ஒரு எழுதப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து ஒரு காதல் அவங்க வந்து லவ் ஸ்டோரி அப்படி பண்ணுறத எப்படி நீங்கள் மைண்ட் வாஷ் பண்ணுறீங்க? காதல் இல்லை, அதனால நான் சொல்கிறேன். ஜாதி வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மட்டும் போயிடாச்சு. அவங்க வந்து வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டால் தான் வந்து அது வந்து அந்த மாற்றம் வரும். இல்லைனா பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த மாற்றம் வராமல் வந்து மற்றவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். யார் வந்து மாறி படிச்சுட்டா வந்து ஜாதி மாறிடுமான்னு மாறாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் இன்றைக்கியே மாறல அப்படின்லாம் கேட்பேன். முடிவு வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் தான் மாறணும், ஊர் மாறவே மாறும், சம்மந்தப்பட்டவங்க தான் மாறுவாங்க. அதனால வந்து அந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வந்து அந்த ஊரை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கனாவே அவங்களுக்கு பெரிய மாற்றம் அந்த கம்யூனிட்டி. சார் லாயர் தானே சார் அடுக்கு, நீங்கள் உங்களுடைய கருத்தை பற்றி சொல்லுங்க சார். கல்வி முக்கியம்தான், அதே நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சுற்றுச்சூழல் எல்லாருமே சேர்ந்து தான் இதில் வந்து பலம் கொடுக்கணும். முக்கியமானது தைரியம், சத்திரிய குணம் இருந்ததுன்னா எதையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அக்கம் பக்கம் வேணும் அப்படின்ட்டு ஒரு நினைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோட திரி அப்படின்ற தப்பான ஒரு ஆங்கிளை சொல்லி கொடுத்தாங்க. அதே ஆங்கிளில் தான் வந்து நம்ம சொல்லி கொடுத்த போது முன்னேறு வளர்ச்சி பாதையை தேவை என்றால் தைரியமாக யாரை பற்றி நீ புதிதாக ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த புதிய பாதையை நாம் தான் உருவாக்கணும், தைரியமாக உருவாக்கணும். அந்த தைரியம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அக்கம் பக்க சூழ்நிலைகள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு கிடைக்கிற தவறான சில வழிகள் இன்க்ளூடிங் செல் போட்டு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் பார்க்குற தவறான சில விஷயங்களை வந்து சின்ன குழந்தை மனசில் பதியுது. அது வயசாக வந்து நம்ம என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தவறான நோக்கத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அன்பு மூலமாக ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் சொல்லிட்டு இதை நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தால் தான் சமுதாயம் கல்வி ப்ளஸ் காதல் இரண்டுமே வந்து தவறில்லை. ஆனால் அதை சரியான முறையாக எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மீடியாவாக நீங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஆமாம், அந்த ஊர் மக்கள் வந்து பகுத்தறிவு இல்லைதான். ஏன்னா வந்து அங்கேருந்து படிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்க, அவங்கள வந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சுருக்கணும். ஏன் அவங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கட்டுப்பாடுலாம் அவங்களே எழுதப்படாத சட்டம் தான் போட்டாங்க. அது ஒன்று எழுதுனது அது அவங்களே மாற்றி இருக்கும், அவங்க மாற்ற மாட்டேங்குது.
அதுக்குள்ளாரே நம்ம இருந்துட்டு கஷ்டப்படவும் முடியாது. அதனால வந்து யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வெளில வந்தாதான் வந்து அது மாற்றம் அவங்களுக்கு காண மாற்றம். ஓகே சார், திருமணி மேடம். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாலும் அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லியாக அண்ட் மூவி நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அண்ட் இவ்வளோ எமோஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நான் இன்றைக்கி மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சது வந்து ரியலி ரொம்ப லைக் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க சார், வேலை வாங்குறதுல வந்து அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சைலண்ட்டாக இருந்து ஒர்க் வாங்குறது தானே நம்மளுக்கு தேவை. ரொம்ப நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து. அண்ட் சார்லி சார், சார்லி சாரோட காம்பினேஷன் எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் இந்த மூவியில் சாரோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சன் அண்ட் ஃபாதரோட எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம்மையாக இருந்தது. சீரியஸாக பார்க்குறவங்களுக்கு கூட அது ரொம்ப எமோஷனாக டச் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் ஃபேமிலி ட்ராமாவை கண்டிப்பாக எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் நான் சொல்லுவோம். அண்ட் கம்மிங் 8 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். நீங்கள் எல்லோருமே அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய நண்பரை திரைப்படங்களில். அதற்கு பிறகு தயாரிப்பு நிர்வாகியாக பார்த்துருக்கேன். இப்போ நடிகராக பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எங்கள் நண்பர் சுப்பிரமணியம். சார்லி சார் ரொம்ப வருஷப்படி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பவன் வந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. வேலை செய்கிற அந்த முதலாளி சொல்லுவார், உங்கள் ஊர் எங்கன்னு தெரியாதா, ஆனால் உங்கள் ஊருக்கு நீ அழகாயாலும் பார்ப்பேன், உன்னால் உங்கள் ஊருக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஊரில் இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ தீண்டாமல் ஜாதி வழி ஆவணக்குலை எவ்வளோ விஷயம் இந்த சனாதானம் இப்படிலாம் பேசுகிற உலகத்தில் எதோ பிரச்சனைக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீவுக்கு ஒரு எவ்வளோ பிரச்சனையும் ஒரு முடிவு இருக்குது. இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஊரில் வந்து இப்படி ஒரு அப்பா இறந்து போனது கூட அவரால் ஊருக்குள்ளே போக முடியலன்னா அப்படிப்பட்ட அந்த ஊர் யார், அந்த ஊரில் உள்ள மனிதர்கள் யார், ஏன்னா அவரெல்லாம் கடவுளா, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த பத்திரிக்கை நண்பர்கள்லாம் போய் அந்த ஊரில், ஏன்னா இதுக்கப்புறம் இவர் மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, லவ்ங்கிறது ஊரில் நடக்கிற விஷயம் பாதிக்க மட்டும் தான் இனி பாதிக்கப்பட போகிறாங்க. அது மேலே தீர்வு என்ன ஆகும், எவ்வளோ வன்முறைகள் ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் வந்து இப்போ இவருடைய இவர் என்ன ஆசைப்பட்டார், ஒன்றுமே ஆசைப்படல. ஊர் தன்னை ஊரில் லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணார், அப்புறம் வந்து எவ்வளோ பிரச்சனை, ஒரு லவ்வில் வந்து ஒரு குழந்தை குறைஞ்சினா சேர்ந்துருவாங்க, இல்லை ஒரு கல்யாணத்தில் சேருவாங்க, இல்லை இறப்பில் சேருவாங்க, எது சனக்கு. ஆனால் அதையும் மீறி இன்னும் அந்த ஊர் கட்டுப்பாடுனா அந்த ஊர் என்ன அவ்வளோ பெரிய என்ன எல்லாம் குறித்து வந்தார். அந்த பத்திரிகை மீடியாக்கள்லாம் அந்த ஊரில் போய் இதுக்கு ஒரு சால்வேஷன் கொடுத்து இவர் என்ன ஆசைப்பட்டார், ஊர் தன்னை ஏற்றுக்கணும், ஊருக்கு தன்னை மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அது நடக்கலை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மீறி வந்து இதுக்கு நீங்கள் தான் சால்வேஷன் பண்ணணும். இதான் பயந்துட்டு போகிற அளவுக்கு ஊரில் எவ்வளோ கடவுள் கிடையாது, ஜெயிச்சு போகணும்னா நீங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோலாம் இன்னும் உங்கள் காலகட்டத்தில் மாறி போச்சு, அவனெல்லாம் இருக்காங்களா இல்லையா, அவ்வளோ இப்போ உங்கள் சூழ்நிலையில் அங்கே வயசான எவ்வளோ பேர் வந்து உயிருக்கு போராடி இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் அதை தாண்டி இருக்கிறாங்க. எனக்கு தந்தை கொடுத்தவங்க போய் சேர்ந்தாங்க. நீங்கள் இவர் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஊர் தன்னை ஏற்றுக்கணும், தான் ஊர் மதிக்கணுங்கிறத ஒரு நல்ல விஷயமாக தான் அவர் வருது. ஒரு பெரிய மீடியா நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்து அந்த மீடியா வந்து வெளிவெழுத்துக்குன்றார். இவர் தன்னை மதிக்கணும், தான் ஊருக்காரங்க தன்னை ஏற்றுக்கணும்னா அங்குள்ள எவ்வளோ வயசானவங்க இருப்பாங்க, நீங்கள் நேரடியாக செய்யும்போது அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், பிள்ளைங்களை படிக்க வைங்க, நான் அது கோயிலுக்கு நல்லது செய்யுங்க, நீங்கள் நேரடியாக செய்யறதுனால யார் ராவர்னு உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை உருவாக்குங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா மீடியாங்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தி வச்சுருங்க. எல்லோரும் பயந்து ஊரை விட்டு ஒதுங்கி போனீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை டச் பண்ணிடுங்க. இந்த பிரச்சனைக்கு இப்படியே முடிவு, இது வந்து இந்த பிரச்சனைக்கு இதே முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு மேலே யாரும் பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்போ இறந்து போனது கூட ஒருத்தர் போக முடியலன்னா அப்போ அது என்ன ஊருங்கிறது பத்திரிகை மீடியா வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்குது. எவ்வளோ கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, எவ்வளோ ரவுடிஸ் இருக்குது, அது என்ன அவ்வளோ பெரியதான். ஆனப்பட்டியா ஆண்டவன் பிறந்த இல்லையே, சராசரி மனிதன் உள்ள என்ன ஜாதி வெறி,
அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணும். அது பத்திரிகை மீடியா உள்ளே இறங்கி இதை வந்து பெரிய பூதகரமாக்கு இந்த பிரச்சனையை. படம் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, கருத்துள்ள விஷயம் சொல்லியிருக்காரு. படம் சின்ன படம் பெரிய படம் இல்லை, என்ன கண்டென்ட் எடுத்துருக்கிறது தான் ஒரு சினிமாவை எடுத்து சொல்லி ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய புள்ளி பத்திரிகை மீடியா தான் வைக்கணும். அதுக்கு வந்து இது முன்னுதாரணமாக இருக்காரு, இந்த இயக்குனர் முன்னுதாரணமாக இருக்குது. படத்தை வெற்றி போடமாக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லணும். மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஹாண்டிங் மியூசிக் மாங்கல அந்த மாதிரி கொடுத்த இசையமைப்பாளர் மணி அமுதவன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஃப்ரெண்டு பவனுக்கும் ரமேஷ் சார், இவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஏரியா சைடு வந்து இது இன்னும் இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு குவஸ்டின் கேட்டீங்க, காதல் வந்து ஜாதி அடித்தோம் அப்படின்ட்டு. காதல் வந்து ஆரம்பிச்சுலேருந்து இருக்குது, இன்னைக்கு வந்து இருந்த காதல் காதல் கல்வி கூட நம்ம அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு ஜாதி அடிச்சு. கல்வி இப்போ தான் கொஞ்சம் சமத்துவமாக தான் கல்வியில் நம்ம புகுத்திட்டு இருக்கோம். ஆதியில் வந்து குருகுல கல்வி இருந்தது, அப்போது ஜாதி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சமத்துவம் சார்ந்த கல்வி வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் சிலர் மாறுறாங்க. இன்னும் கிராமத்தை செய்யணும், இன்னும் அப்படி தான் இருக்குது. காதல் கல்யாணம் பண்ணவங்க கூட அதில் எது உயர்ந்த ஜாதியோ அதை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சூட்டிக்கிறாங்க. இன்னும் ஸ்கூலில் ஜாதி இல்லை, ஸ்கூலில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இல்லை கேட்குறது இப்போ கேட்குறது இப்போ கேட்குறது சரி மகிழ்ச்சி. நான் படித்தப்ப கேட்டாங்க, இப்போ 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 எந்த ஸ்கூல்லையுமே இல்லை. அவங்க இஷ்டப்பட்டு அவங்க போட்டுக்கலாம். கேட்டகரி ஜிஓ வந்து என்ன ப்ராசஸ் பண்ணிக்காங்களோ உங்களுக்கான போர்ட்டல் பேபியோட கேட்டகரி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கம்பல்சரி இல்லை. அதான் அப்போ காலப்போக்கில் தான் அது மாறும். நீங்கள் காதலால் மாறுமான்னு கேட்டீங்களே, அதுக்காக சொல்லுவேன். ஏன்னா பார்த்துமே காதலர்களே வந்து அதில் எது உயர்ந்த ஜாதியும் அவங்கள நம்புகிறாங்களோ அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் அந்த படத்தை எடுத்துக்கோம்.